குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம். குவைத்தில் கடந்த வாரம் நாடு முழுவதும் நடைபெற்ற காவல்துறையினரின் சோதனைகளில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் மற்றும் சட்ட விதிமீறல்கள் செய்தவர்கள் ஆகிய 500 நபர்களை கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. நேற்று முன்தினம் நடந்த பரிசோதனையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 85 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். 4 நபர்கள் தலைமறைவு வழக்கிலும் 30 நபர்கள் சரியான ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் அவர்கள் தொழிலாளர் சட்டத்தை மீறிய வழக்கில் கைது செய்யப்பட்டனர் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் சட்டவிரோதமாக தங்கியுள்ள நபர்களை கண்டறியும் பரிசோதனைகள் தொடரும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன்பவர் தனது செய்திக்குறிப்பில் வணிக ரீதியிலான விசிட் விசாக்களை வேலை விசாவாக மாற்றிக்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி வணிக விசிட் விசாவில் இருக்கும் நபர் விசா 18 வேலை விசா மாற்றிக்கொள்ளலாம் என தெளிவுபடுத்தியுள்ளது. கடந்த செப்டம்பர் 11 முதல் 17 வரையிலான காலகட்டத்தில் குவைத் முழுவதும் போக்குவரத்து போலீசார் நடத்திய சோதனைகளில் 125 சிறுவர்கள் தகுந்த ஆவணங்கள் இல்லாமல் வாகனங்களை இயக்க குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டனர். இந்த 6 நாட்களில் 33,789 வழக்குகள் தொடர்வதாகவும், 68 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், 4 நபர்கள் போக்குவரத்து விதிமீறல்களை மீறியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாசி தனது செய்திக்குறிப்பில் அதனுடைய சேவைகளை பெறுவதற்கு அப்பாயின்மெண்ட்டுகள் அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுந்த அப்பாயின்மெண்ட் இல்லாதவர்களுக்கு சேவைகள் வழங்கப்பட மாட்டாது எனவும் குறிப்பிட்டுள்ளது. பாசி அலுவலகத்தின் சேவை பெற சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என கூறியுள்ளது. குவைத் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ள செய்திக்குறிப்பில் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளாத ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் பள்ளிக்கு வரவில்லை என பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. அதேபோல் 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கு வரும் பட்சத்தில் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளாத குழந்தைகள் வாரம் ஒருமுறை PCR சோதனை செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 தகவல். நேற்று புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 56 நபர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். தற்போது 833 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 241 ரூபாய் 837 காசுகள் மற்றும் இலங்கை ரூபாயின் மதிப்பு 651 ரூபாய் 41 காசுகள். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 16 தினார் 650 ஃபில்ஸ் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 17 தினார் 100 ஃபில்ஸ். GCC மற்றும் உலக முக்கிய செய்திகள். கோவிட் தொற்றின் புதிய திரிபான மூ என்று அழைக்கப்படும் வைரஸ் 40 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் உணவு மற்றும் மருந்து பாதுகாப்பு துறை ஃபைசர் தடுப்பூசியின் 3வது டோஸ் சாதாரண நபர்களுக்கு செலுத்த அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் இந்த தடுப்பூசியின் 3வது டோஸ் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் 3வது டோஸ் செலுத்த அனுமதி அளித்துள்ளது. பூலோகத்தின் தென் துருக்கி பகுதியில் அண்டார்டிகா கண்டத்தை விட ஓசோன் படலத்தில் பெரிய ஓட்டை ஒன்று ஏற்பட்டுள்ளதாக அறிவியலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற நிகழ்வுகள் சூரியனில் இருந்து வரும் ஊதா கதிர்கள் நேரடியாக பூமியை வந்தடையும். பருவநிலை மாற்றம் காரணமாக இந்த ஓட்டை உருவானதாக அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.